ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணியோட வந்திருக்கேன். இந்த பிரியாணி வந்து நான் பிரியாணி மசாலா போட்டு செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஈஸியாக குக்கர்லேயே வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் வந்து சில டிப்ஸும் ட்ரிக்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிரியாணி நான் அரை கிலோ அரிசி போட்டு செஞ்சுருக்கேன், நாலு பேருக்கு சாப்பிட்லாம் தாராளமாக. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு மூணு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூட ஒரு சின்ன இலை ஜாவித்ரி, அதுக்கப்புறமா மூணு கிராம்பு, அன்னாசி பூவில் வந்து ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கல்பாசி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 500 கிராம் அரிசி தான் எடுத்து பண்ணியிருக்கேன், அதனால் இவ்வளோ மசாலா போதுமானது. இப்போ அதே கடாயில் நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து லேசாக வறுத்துக்கோங்க. இது வறுக்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உடச்சிருக்கனால உங்களுக்கு அப்படி நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது வீடியோவில். இது லேசாக அந்த வாசம் போகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்க தேவையில்லை. இது இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். 1/4 கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கேன், அதில் 1/4 கப் புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம பிரியாணிக்கும் போட போகிறோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உப்பும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து அடுத்த நாள் பிரியாணி செய்யறேன்னா முதல் இன்னைக்கு நைட்டே இதை மேக்னேட் பண்ணி வச்சுருவேன். இதில் 500 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த சின்ன அலாக்கில் வந்து 3 கப்பு, அதாவது தரத்தட்டி, ரொம்ப குமிச்சி இல்லாமல் ரொம்ப தரத்தட்டியும் இல்லாமல் ஒரு மீடியமான அளவில் வந்து இதில் ஒரு 3 அலாக் எடுத்திருக்கேன். அரிசி தண்ணி ஊற்றி ரொம்ப போட்டு கையை விட்டு கலரக்கூடாது. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மெதுவாக கலைஞ்சு தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு தண்ணி பிடிச்சி ஒரு 1/2 நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் எடுத்திருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன்னா 1/4 கப் அளவு. இப்போ அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். எப்பொழுதுமே பிரியாணி செய்யும் போது வெங்காயம் வதக்கும் போது ரொம்ப பதமாக வதக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொன் நிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து நான் குழவிலே போட்டு இடிச்சிடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா சரியாக அரைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஈக்குவலாக ஒரு கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம இடித்து வச்ச அந்த மசாலாவை அது உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா வறுத்து தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 கை புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி புதினா கொத்தமல்லி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பொழுதுமே பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் முந்திரியும் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பை அப்போது நீங்கள் வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் வந்து மற்ற இடத்துல படும்போது ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஆகிடும். 2 தக்காளியை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அது உள்ள சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு வதக்கிக்கலாம். தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம், ஆனால் இதுவே போதுமான அளவு. அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவெல்லாம் சேர்த்து வதக்கும் போது சிம்மிலே தான் இருக்கணும். இப்போ கறியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
எப்பொழுதுமே நீங்கள் கறி ஆனா செய்கிறதுனாலும் சரி இல்லைனாக்கா பிரியாணி செய்கிறதுனாலும் சரி அந்த கறியோட அந்த மசாலா வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்குமாவது கறி வந்து அந்த மசாலாவோட பரட்டி இருக்கணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது மூடி போட்டு கறி வேகிற வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு அஞ்சுலேருந்து ஆறு விசில் எடுத்துச்சு கறி வேகிறதுக்கு. ஒரு ஒரு கறி பொறுத்தும் கிளைமேட் பொறுத்தும் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. கறியும் வந்து முக்கா பதம் வெந்திருக்கு. நான் ஏன் இப்போ முக்கா பதம் சொல்கிறேன்னா அரிசி போட்டு நம்ம மறுபடியும் வேக வைக்கும் போது மிச்சம் அந்த கால் பதம் வெந்துடும். இப்போ உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்கிற பதம் வந்த பிறகு நல்லா அரிசியை வடிச்சுட்டு இதில் சேர்க்கணும். அரிசி சேர்க்கும் போது அரிசியோட தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. இப்போ எல்லா அரிசியும் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. அப்படி கிண்டினீங்கனாக்கா உங்கள் அரிசி உடஞ்சிரும். மெதுவாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா இது கொதிக்க கொதிச்சு வந்த பிறகு நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இந்த மாதிரி அரிசியின் தண்ணி ஒன்றா வந்த பிறகு மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் ஒரு எட்டு நிமிஷம் தம் போட்டு இறக்கிடுங்க. பிரியாணி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நான் ஓப்பனே பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசிலாம் வந்து அப்படி போட்டு போட்டால் நிற்கிட்டு பாருங்கள். எடுத்தோடனே ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. ஏன்னா பிரியாணி வந்து சூடாக இருக்கும், நல்லா சூடாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுங்க. இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன். பார்த்திங்கனாலே தெரியும் செம்ம டெம்டிங்கான சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிரியாணியை இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.